அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை என்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். ஆமேன். அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிட்டதாக வரலாறே கிடையாது. அதனால் இன்றைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்வது போல நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு நாளும் மறப்பது இல்லை. மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் சொல்வீங்க, நான் நம்புகிறதெல்லாம் அவரால் வருதுன்னு. ஓகே, அதனால் இப்போ அந்த வார்த்தைக்கு நேராக உடனே உங்களை அழைத்து செல்கிறேன். சங்கீதம் 104:4. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஊழியக்காரர் தானே அக்னியாக மாற்றுறார், நாங்கள் சாதாரண சர்ச் மெம்பர் தானே, ஆண்டவர் நம்புகிற பிள்ளைங்க தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் ஊழியர்களாக பார்க்குறார். ஆமேன். கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் அவருடைய ஊழியர்கள் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க தகுதியானவங்க. அதனால் உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அக்னி ஜுவாலையாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களை சுற்றிலும் ஒரு அக்னி எரியும். ஆமேன். அது பரலோக அக்னி. அதே நேரத்தில் உலக அக்னியின் வழியாக நடந்தாலும், அக்னியின் வழியாக நடந்தாலும் அந்த அக்னி உங்களை பற்றாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா, இப்படி ஆண்டவர் நடத்துவாரா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும்னா, எம்மாவு சீஷர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவங்க எம்மாவு நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் Luke 24 எருசலேமிலிருந்து எம்மா ஒரு போகும்போது ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டு போகிறார். அவங்க சொல்கிறாங்க, இந்த வேத வசனங்களை அவர் விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமே. வேத வசனங்களை நீங்கள் நல்ல வாசித்து ஜெபிக்கும் போது பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் ஒரு அக்கினியை நீங்கள் பார்ப்பீங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களையே கர்த்தர் அக்கினியாக மாற்றிடுவார். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகமா? நீங்கள் ஒருவேளை நான் சாதாரண ஒரு தொழிலாளி, ஏதோ கொஞ்சம் வருமானம், ஏதோ வாடகை வீடு, ஏதோ ஆண்டவர் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானதல்ல. சரியா? நீங்கள் முகவரி இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், உங்களுக்கு முகவரியை கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஆமேன். நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கலாம், உங்களை பணக்காரனாய் மாற்றுகிற அபிஷேகம் தான் உங்கள் மேலே இருக்குது. அந்த ஆவியானவர் சொல்கிறார், நான் உன்னை அக்கினி ஜுவாலையாக மாற்றப்போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? எப்போதுமே பாருங்கள், வனாந்தரத்தில் தான் இப்படிப்பட்ட வார்த்தை வரும். அதை பிடிச்சிங்கன்னா வனாந்தரத்தில் வழி உங்களுக்கு திறக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்? சரியா? உங்கள் சூழ்ந்திருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்கள். உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தினீர் அப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கடைசி நாட்கள் அப்பா, எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மனிதர்களுக்கு உரதமாய் மனிதர்கள் சுட்டு தள்ளுகிற அன்பில்லாத அவல நிலை. இந்த நாட்களில் உம்முடைய அன்புதான்ப்பா எங்களுக்கு வேணும். உம்முடைய தெய்வீக அன்பினால மட்டுமல்ல, உம்முடைய அக்னினால, அக்னி ஜுவாலையாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சபைகளில் எரிந்து பிரகாசி கேட்டுமப்பா. உம்முடைய பிள்ளைகள் வீட்டை சுற்றிலும் அக்னி மதிலாயிருங்கப்பா. வேதத்தை எப்போதெல்லாம் வாசிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கொழுந்து விட்டு எரியட்டோம்ப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஜபத்தை கேட்டு இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொன்றையும் கொடுத்து திருப்திப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள். சரியா?
ஆனால் ஒன்று மட்டும் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்கு சொல்கிறதுக்கு எளிதில் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய ஜப வேண்டுதல் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இமெயில் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.